தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே, தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. வேலுண்டு வினதீர்க எந்தன் முருகையா, வேலுண்டு வினதீர்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருளும், அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தனுடைய பேரருளும் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆவணி மாதம் 14 நாள், 31/8/2023 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்வது, நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசையாகிய வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் பட்டி சாத்தி கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே, குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையிலே இந்த குருவர்களெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, நல்லூர் கந்தன் அலங்கார கந்தனுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவ காலங்களிலே சிறப்பான உற்சவங்களாக 10 திருவிழாவிலே திருமஞ்ச திருவிழா ஒரு அழகான தோற்றத்தோடு, முருகப்பெருமான் அடியார்களெல்லாம் புடைசூழ அந்த அலங்கார கந்தன் காட்சி கொடுக்கின்ற ஒரு சிறப்பு, அதுபோல் ஒவ்வொரு சிறப்பான உற்சவங்கள் கார்த்திகை உற்சவங்கள், அதேபோல் தேர்த்திருவிழா தீர்த்த திருவிழா பூங்காவனம் என்கின்ற அனைத்து உற்சவங்களுமே இந்த நேரம் தவறாது காலம் தவறாது நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த நல்லூர் கந்தனுடைய உற்சவம். உலகளாவியிலே இருக்கின்ற மக்கள் வந்து வணங்கி வழிபாடு செய்து வியந்து நிற்கின்ற ஒரு ஆலயமாக இந்த இலங்கை திருநாட்டுக்கு சிறப்பு தருகின்ற வகையிலே சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற யாழ்ப்பாண மாநகரிலே இந்த நல்லூர் கந்தனுடைய உற்சவம் எல்லா மக்களுக்கும் சிறப்பையும் பெருமையும் தருகின்ற வகையிலே முருகனுடைய திருவருள் உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்றைய தினம் இந்த மீன்பாடும் தேன்நாடு என்கின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு பந்தாறு மூளை மருங்கையடி என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்ற விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமான் மருங்கையடி ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானுடைய இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று வேட்டை திருவிழா திருவேட்டை உற்சவம் மாலை 4 விநாயகப் பெருமான் சர்வ அலங்கார பூஷிதராக புறப்பட்டு இந்த சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா சிறப்பாக அடியார்கள் புடைசூழ ஊர்வலமாக வந்து இந்த வேட்டை உற்சவமும் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. அங்கங்குள் அடியவர்களெல்லாம் சென்று இந்த உற்சவங்களிலே கலந்து கொள்வதோடு நெல்லைக்கந்தனுடைய பேரருளும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருளும் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு நெல்லைக்கந்தனுடைய பரிபூர்ணமான திருவருள்
உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே நாம் இன்றைய இளையவர்கள் அவர்களுடைய வருங்கால வாழ்வு, அவர்களுடைய நிகழ்கால வாழ்வு, அவர்களுடைய லட்சிய வாழ்வு, அவர்களுடைய வளமான வாழ்வு, அவர்கள் இந்த சமூகத்திற்கு குடும்பத்திற்கு அவர்களுடைய பங்களிப்பு என்று எல்லாம் பலவாறு பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒருமுறை இயேசுவை ஒரு இளையவர் சந்திக்கின்றார். இந்த வேத நூலிலே கூறப்படுகின்றது அவர் ஒரு செல்வந்தர் என்று, பணக்காரன், பல சொத்துக்களுக்கு உரிமையுடைய ஒரு நல்ல மனிதன். அவர் இயேசுவை எப்படி பின்பற்றலாம் என்ற நோக்கோடு, நிலை வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது இயேசு அவரை அன்பொழுக நோக்குகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே லட்சியத்தோடு வாழ வேண்டும், நல்ல வாழ்வை அவன் அணைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கோடு தன்னை அணுகி இந்த கேள்வியை கேட்கின்றார் என்பதனால் முதலாவது ஒரு நிபந்தனையாக அல்லது வழிமுறையாக இயேசு கூறுகின்றார், கட்டளைகளின்படி நட, அதாவது கட்டுப்பாடோடு வாழ். உன்னுடைய வாழ்விலே இறைவன் கொடுக்கின்ற அந்த சட்ட திட்டங்களை அனுசரித்து ஒரு நல்லவனாக நீ வாழ முடியும் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் சிறிய பருவத்திலே இருந்தே இந்த மோசேயினுடைய கட்டளைகளை எல்லாம் கண்ணும் கருத்துமாக நான் கடைப்பிடித்து வருகின்றேன். அப்பொழுது இயேசு மீண்டும் அவனை அன்பொழுக பார்த்து சொன்னார், உனக்கு ஒன்று குறைவாக இருக்கின்றது, உன்னிடம் இருக்கின்ற சொத்துக்களை விற்று ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வாயா, அதாவது நீ தனித்து வாழ்வதற்கான உன்னுடைய வாழ்வில் ஒழுக்கம் அடக்கம் இப்படிப்பட்ட கடமை உணர்வு எல்லாம் உன்னுடைய ஆளுமையிலே நிறைவாக பதிந்திருக்கின்றது, உன்னுடைய ஆளுமை இன்னும் முழுமையடைய வேண்டும், நிலை வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வழியை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் பற்றற்றவனாக வாழ வேண்டும் என்று நான் என்கின்ற அந்த எண்ணம் அடுத்தவர் என்கின்ற எண்ணத்திற்கு பறந்து விரிந்து செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். அப்பொழுது இந்த நல்ல மனிதன் இளையவன் கவலையோடு தன்னுடைய வீடு திரும்பினான் என்று நற்செய்தி கூறுகின்றது. ஏனென்றால் அவன் தன்னை பற்றி மட்டுமே நினைக்கின்றவன். அவன் நல்லவனாக இருந்தான், பொய் களவு ஏமாற்றம் எதுவும் இல்லாமல் நேர்மையோடு வாழுகின்ற ஒரு நல்ல மனிதன். ஆனால் அது மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனை நிறைவுள்ளவனாக ஆக்காது என்பதை இயேசு அறிந்தவராக தன்னை முன் உதாரணமாக கொண்டு அவர் தன்னுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று அழைத்த பொழுது இந்த இளையவன் கவலையோடு சென்றான் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் அவனுக்கு சொத்து பத்திலே நான் என்கின்ற அந்த ஆளுமையிலே அதிக அவன் பற்று கொண்டிருந்தான், தந்தை பற்றித்தான் அவன் நினைத்தான். ஆகினாலே சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தானே ஒழிய அவன் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய ஆளுமையிலே இருக்கின்ற நன்மைத்தனங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் உரிமையாக்கி கொண்டிருக்கின்ற சொத்துக்களை, அதாவது செல்வங்களை, இவ்வுலகத்துக்கு சார்ந்தவற்றை அவன் பயன்படுத்தி அடுத்தவர்களை அன்பு செய்வதனாலே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த வாழ்விலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. அல்லது அவன் இந்த உலகத்திலே தான் பெற்றுக்கொண்டிருக்கின்ற
அந்த செல்வங்கள் சுகபோகங்களை துறப்பதற்கு அவனுக்கு மனமில்லாமல் தியாகம் செய்வதற்கு மனமில்லாமல் போய்விட்டது. ஆகையினாலே ஒரு இளையவர் தன்னுடைய வாழ்வில் எதிர்காலம் சுபிட்சமாக நிலை வாழ்வை நோக்கி ஒரு பயணமாக இருக்க வேண்டுமென்றால் அவர் நான் என்கின்ற அந்த எண்ணத்தை துறந்து கடந்து அடுத்தவர் என்கின்ற ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மையோடு பிறரன்போடு தன்னுடைய வாழ்வை அவன் அதிலே பயணிப்பதற்கு அடியெடுத்து வைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பாக இளையவர்களை அழைக்கின்றார். நீங்கள் அடுத்தவர்களை அன்பு செய்கின்ற நல்ல மனிதர்களாக உங்களையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் கட்டுப்பாடு உள்ள வாழ்வாக அறநெறிகளை பின்பற்றுகின்ற ஒரு நேர்மையாளர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அதே வேளையிலே இன்னொரு படி உயர்ந்து நீங்கள் அடுத்தவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், அடுத்தவர்களை வாழ வைப்பதற்கு அன்பு செய்வதற்கு இரக்கம் கொடுப்பதற்கு அல்லது அவர்களுக்கு எங்களுடைய சேவையை வழங்குவதற்கு என்னுடைய பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு கொடுப்பதற்கு நான் என்னை தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை நிறையிலே நாங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று அழைத்து நிற்கின்றார். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய, எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ, இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்குமென்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில்தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில்
قل أعوذ برب الفلق قل أعوذ برب الناس قل هو الله أحد இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ பாராயணம் செய்கிறாரோ எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டே இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த இரண்டு பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த இரண்டு மனிதர்கள் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர், இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். நாலு பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை, இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன், இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கிறது, எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். இரண்டாவது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனை போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்து அளித்திருக்கிறது. இந்த இரண்டு மனிதர்களை தவிர மூன்றாவது பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.